ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சின்ன வயசுல பார்த்தா ரொம்ப சூப்பரான கார்ட்டூன் தான் பாத்தீங்கன்னா டோரிமான் சொல்லிட்டு. பட் டோரிமானுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எண்டிங் இருக்குங்க. ஏன்னா பர்பன் ஒன்று தான் கண்டிப்பா எண்டிங் இருக்கணும்ல. ஒரு எண்டிங் இருந்தா பரவாயில்ல, என்னத்தான் சொல்றது. டோரிமானுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எண்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. அதை எது எதுல உருட்டு எது எதுல உருட்டு சொல்றான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். வீடியோல பொறுத்த மாதிரி உங்களுக்கு டோரிமான் முடிக்கலாம், மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கு மேல ஓர பேசி பார்க்க போறாம வீடியோ. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது உருட்டு எண்டிங். நம்ம டோரேமான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லேருந்துனா நம்ம நோபிட்டா கிட்ட வந்திருப்பா. அதாவது நம்ம நோபிட்டாவுடைய கிராண்ட் 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 சன் தான் பார்த்தீங்கன்னா நோபிட்டாவோட ஃபியூச்சரை மாற்றணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோரேமான் வந்து அமைச்சு வச்சிருப்பான். இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இருக்க நிறைய பேர் அவங்களோட ஃபியூச்சரையே மாற்றணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் பேரடாக்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாகுது. அதனால பார்த்தீங்கன்னா டைம் பெட்ரோல் வந்து டைம் ட்ராவலே பார்த்தீங்கன்னா தடை செஞ்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டோரேமானும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டு எண்டிங் தான். ஏன்னா இதுக்கு எந்த ஒரு எபிசோடும் கிடையாது, பிளஸ் காமிக்ஸும் பார்த்தீங்கன்னா கிடையாது. இது ஒரு எடிட்டிங் பண்ணப்பட்ட போட்டோ தான். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய எண்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேட் எண்டிங். ஸோ இந்த ஒரு எண்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கிட்ட மங்கா, அதாவது பார்த்தீங்கன்னா காமிக்ஸாகவும் இருக்கு, அதே சமயம் பார்த்தீங்கன்னா அனிமையாகவும் இருக்கு. எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நோபிடாவை பற்றி பார்த்தீங்கன்னா பெருமையாக டிவியில் ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஜியான் சுனியோ அப்புறமா டிக்யூசிக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டிக்யூசிக்கு டோரேமான் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ கோவம் அடைஞ்ச ஜியான் வந்து யார்கிட்டயே சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போனதை பற்றி ஏன் பேசுறீங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜியான் கோவமாக கத்திட்டு பார்த்தீங்கன்னா அழறான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் மாதிரி நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டா வந்து ஸ்கூல்லேருந்து வேக வேகமாக ஓடி வரான். இந்த மாதிரி டோரேமான் ஜியான் என்ன அடிஸ்டா அடிஸ்டா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்தினே ஓடி வரான். பட் டோரேமான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அதுக்கப்புறமா நோபிட்டா டோரேமான் நான் இந்த கத்து கத்துற நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோபிட்டா கத்த போதில் தெரியுது டோரேமான் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையே இல்லை. டோரேமான் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகி பார்த்தீங்கன்னா கிடக்கிறான். இதை பார்த்து நோபிட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. உடனே டைம் டிவி மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம டோரேமியை காண்டாக்ட் பண்ணுறான். அப்போ தான் டோரேமியை நோபிட்டா கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறான். அது என்னடா உண்மை சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்தமாரி டோரேமானோட பேட்டரி பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ரெயின் ஆயிடுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா அவன் செயலிருந்து போயிட்டா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோபிட்டா கிட்ட டோரேமியை சொல்கிறான். அது நம்ம நோபிட்டா அவ்வளோதானே, புது பேட்டரி போட்டால் டோரேமன் சரியாயிட போகிறா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோபிட்டா சந்தோஷமாக சொல்கிறான். அப்போ தான் டோரேமி ஒரு உண்மையை சொல்கிறான். இந்தமாரி நம்ம டோரேமானுக்கு புது பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணால் அவன் வந்து திருப்பி வந்துடுவான், ஆனால் அவனுக்கு எந்த ஒரு மெமரிஸுமே இருக்காது, அவன் பார்த்தீங்கன்னா பழைய சிலத்தையும் மறந்துடுவான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டோரேமி வந்து நோபிட்டா கிட்ட சொல்கிறான். இதை கேட்டு நோபிட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, இதுக்கு வேற வழியே இல்லையான்னு கேட்க போது அதுக்கு நம்ம டோரேமி, இந்த மாதிரி நம்ம டோரேமானுக்கு ஒரு பேக்கப் பேட்டரி இருந்துச்சு, ஆனால் அந்த பேட்டரி அவனோட காதுகள்லாம் இருந்தது, அதை தான் பார்த்தீங்கன்னா ஒரு எலி வந்து கடிச்சு டேமேஜ் பண்ணிடுச்சு, அதனால இப்போ டோரேமானுக்கு பேக்கப் பேட்டரியே கிடையாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோரேமி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறான். இதை கேட்டு நோபிட்டா நான் ஃபியூச்சருக்கு போயாச்சும் டோரேமானை சரி பண்ணுவோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைம் மிஷினில் எடுக்க ட்ரை பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு டைம் மிஷின் ஒர்க் ஆகவும் போயிடுது. அப்போ தான் டோரேமி ஒரு விஷயத்த சொல்கிறான், இந்த மாதிரி டைம் பேட்டர் வந்து யாருமே டைம் ட்ராவல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ரூல்ஸை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்களா. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நோபிட்டால ஃபியூச்சருக்கு போக முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியாத நோபிட்டா ரொம்பவே வருத்தப்படுறான். அவனோட ஃபேமிலிக்கிட்டேயே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே டோரேமான் ஃபியூச்சருக்கே போயிட்டா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய் சொல்லிடுறான். அதுக்கப்புறமா சில வருஷங்கள் ஓடுது. நம்ம நோபிட்டாவும் பார்த்தீங்கன்னா வளர்ந்து பெரிய பையனாயிடுறான். ஸ்கூல் போர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய ரேங்க் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. அதில் நம்ம நோபிட்டா தான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கான். ஆனால் அவன் சாதாரண விஷயம் தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போகிறான். நம்ம சுசிகாவும் சந்தோஷமாடி வந்து நோபிட்டா நீ தான் வழங்க போல கிளாஸ் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எழுந்தோனே கேட்கக்கூடிய முதல் வார்த்தை என்னன்னா, என்ன நோபிட்டா நீ இன்னும் உன்னோட ஹோம்ஒர்க் பண்ணலையா சொல்லிட்டு தான். இதை பார்த்தோன்னே நம்ம சுசிகா நோபிட்டா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்குது. என்னதான் அவங்க ரெண்டு பேருக்கு வயசாயிருந்தாலும் நம்ம டோரேமான் பார்வைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பசங்க தான் இருக்காங்க. அப்ப எதுதான் கூட ஒரிஜினல் எண்டிங் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டோரேமான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்டிங்கே கிடையாதுங்க. டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுரா. ஏன்னா முதல்ல டோரேமான் பார்த்தீங்கன்னா மங்கா, அதாவது பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் தான் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அது அன்மையாக கன்வெர்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ டோரேமானோட கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்னோம்னா 1996 அப்போ பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் உயிரோட இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோரேமானுக்கு இதுதான் இன்டிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம். அதனால்
இப்ப வரைக்கும் டோரேமானுக்கு எண்டிங்கே கிடையாது. இப்ப நான் சொன்ன ஒரு எபிசோட் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேன்ஸாவே கிரியேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண விட்டதுலாம். சோ ஃபேன்ஸே பாத்தீங்கன்னா டோரேமானுக்கு இதுதான் எண்டிங்ஸ் பாத்தீங்க, ஏகப்பட்ட எண்டிங்ஸ் பத்தியும் கிரியேட் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. சோ அதுல ரொம்ப ஒரு சூப்பரான எண்டிங்க தான் பதிவு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். சோ ஃபைனல் பதிவு எப்படி ரொம்ப தெரிஞ்சிருக்கு, எப்படி எனக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ண கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர தட்டி விட்டுருங்க. நீங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் மட்டும் மறக்காம தட்டி விட்டுருங்க. டேக் கேர், வரட்டா.